வீடியோ டக்குனு எடுத்துட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். நிக்கிறக்க பயமரடா சாமி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் ஹோஸ்ட் மீடியா. இந்த வீடியோக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரக்கான எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்னொரு லொக்கேஷனுக்கு தான் போகணும். அந்த லொக்கேஷன் வந்து எங்களால் உள்ளே போக முடியல, சார் கிளம்பணும்னா எங்களால் உள்ளே போக முடியல. இந்த லொக்கேஷன் வந்து அடிஷ்னலாக பார்த்து வச்சுருந்தோம், அதனால் டக்குன்னு பிளான் பண்ணி வந்தது தான் கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வீடியோ முடிக்க தான் போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ டக்குன்னு எடுத்துகிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். அழகு மேலே சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் இல்லாத இங்கே வந்துட்டு ஒரு மர்மமான முறையில் ரெண்டு பேர் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 8 வருஷத்துக்கு மேலேயே அந்த பில்டிங் வந்துட்டு அபேண்டன்ட் ஆகிருக்கு. என்னென்னு தெரியல, அது இல்லாத சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக கேட்டுருக்கு. நான் சத்தியமாக அள்ளு விட்டுருச்சு மேலே எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டம் ஒன்று வந்து உழுவுது. அந்த இடத்துல நான் நின்றுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்துருப்பேன். ஓகே, அதனாலே இங்கே வந்துட்டு நிறையா இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரோட்டு பக்கமே இந்த லொக்கேஷன் வந்துருக்கனால எங்களால் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு அதிகமாக சவுண்ட்ஸ்லாம் போட முடியாது. வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எடிட்டிங்லாம் பார்க்கும்போது தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறத அப்படியே தான் போட போகிறோம். ஓகே காஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லைக்ஸ் பிக் ஆக்சுவலாக நான் வீடியோ கவர்மெண்ட் முடிச்சு அளவாங்க வயசு. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா ரொம்ப பெரிய பில்டிங். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னு தெரியலையே. அஜித்த நான் அதை பார்க்குறேன், பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. சேஃபாரு பிரதீப் வந்து மேலே போகிறேன்னு தனியாக, நான் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சேஃபாடுறா. ஓகே, நீ ஏதாவது சவுண்டு கட்டினா ஃபோன் பண்ணு. ஓகேவா, கால் பண்ணு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அது மாதிரி ஹைவே பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லொக்கேஷன் ஒரு பிளானே எங்களுக்கு கிடையாது. ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா காய்ஸ் இங்கே பாருங்க, வாசுபுரமும் சிம்பிளி சரத்து புறமும் எடுத்த மாதிரியே அந்த மாதிரி ஒரு பிளேஸு. நம்ம தனியாக தான் வந்துருக்கேன் காய்ஸ், யாரும் இந்த மாதிரி தனியாக தான் வந்துருக்கேன். இங்கே பாருங்கள், விழுந்தால் டெத்து தான், சத்தியமாக டெத்து தான். கீழெல்லாம் பாறை கட்டி வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு மேலேயே சொல்கிறாங்க. நான் சத்தியமாக விழுந்தனா எடுத்துக்கலாம். தனியாக வர்றதுக்கும் பயமாக தப்பாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் என் கதை பண்ணல பாருங்க.
இப்படி அபண்டண்டாக இது இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வந்து அபண்டண்டாக விட்டுட்டு போகிறக்கு அவசியமே கிடையாது உங்களுக்கு. நானும் அபண்டண்டாக விட்டுட்டு தான் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி நினச்சி பாருங்கள். நீங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அதை கேட்டால் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விட்டுட்டு தான் போவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரியே இந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இறங்கியிருக்கு. சும்மா மொக்கை போடணுருக்குன்னு நினைக்கணும். ஆக்சுவல் உண்மையாலுமே இருக்கு எலிக்குட்டி. பாருங்கள் இதெல்லாம் மிஷின் வச்ச மாதிரி இருக்குது, ஜல்லடை. என்ன ஃபேக்ட்ரினே என்னால் ஒரு யூகிக்க முடியல. கொஞ்சம் பெரிய ஃபேக்ட்ரி தான் சொல்லணும். க்ரைம் ஸ்டோரி என்ன நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னும் எத்தனை ஃபுல்லோர் இருக்குன்னு வர தெரியல. நான் ரோட்டுக்கிட்டே இருக்கனால பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லொக்கேஷன் கிடைச்ச ஒரு ஃபேக்ட்ரி, பெரிய அபேண்டன் ஃபேக்ட்ரி, இதோட பெருசு. அதுக்கு தான் நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எங்களால் அதுக்குள்ளேயே போக முடியல. காமெட் சூர் பார்த்திங்கன்னா ஒரு பெருசு, ரொம்ப பெருசு. எங்களால் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு. அது மேலே சுற்றி வேலி கம்பி, அதுக்கு ஷாக் வேறு வச்சுருந்தாங்க, கரண்ட் ஷாக் வச்சுருந்தாங்க. அதனாலே எங்களால் போக முடியல. அடிஷ்னலாக தான் இந்த லொக்கேஷனை நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். ஏதோ அடிஷ்னலாக பார்த்து வச்சதுனால தப்பிச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே மூணு கிட்ட ஆயிடுச்சு, சாரி 2.5-3 பக்கம் ஆயிடுச்சு உண்மையுமே. ஆனால் இந்த டைம்லையும் சவுண்ட் நிறையாவே கேட்குது. தனியாக போகிறேன் நான், என்ன ஆகணும் தெரியல. ரோட்டுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கு இந்த லொக்கேஷன் பிளேஸ் சொல்லப்போனால். எங்க அப்பா ஐஸ் பாருங்க, விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது அந்த அளவுக்கு. இங்கே கீழே சவுண்டு கிடச்சி அஜித் மட்டும் தான் தனியாக இருக்கும்ப்பா. கைஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டுக்குள்ளே இருக்கேன் தனி. வரும் ரோடு ஹைவே பாருங்களேன். அப்பா எவ்வளோ பெருசு. இது வந்து என்னன்னு தெரியல. தெரியல எடுத்து தான் பார்க்கலாமா? அப்பா வயசு செம்ம வெயிட்டு. அப்பா அம்மா உன் நிற்கிறக்கே பயமரடா சாமி. வயசுக்கு பாருங்களேன் அம்மா. எனக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வரும், ஒரு 20 அடி பக்கம் வரும் அந்தளவுக்கு ஒரு தொட்டி. இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், 4, 2, 6, 8, 10 இருக்குது. இந்த மாதிரி மிஸ் ஆகி இதுக்குள்ளே காலை விட்டாலுமே நம்ம அதெல்லாம் வண்டி வாங்கிடுவோம். என்னால் தூக்க கூட முடியல. சாரி கேஸ், ஆக்சுவலாக ஃபோன் வந்துட்டு அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னு நினச்சேன் ஒரு செகண்ட், பயந்துட்டேன்.
என் ஃபோனாக இருந்தால் கூட நான் போனால் போதுன்னு ஆக்சுவலி அது ஃப்ரெண்டோட ஃபோனு, என் ஃபோனை வந்துட்டு அஜித் யூஸ் பண்ணிருக்கிறான். அதே மாதிரி தான் கார்த்திகன் நான் வேறு இன்றைக்கி வரல, ராகுலும் வரல. நான் உங்கள்கிட்ட தெரியல ஃபோன் வேறு, அதோட மூணாவது டைம் முழுகுது. நான் உங்களுக்கு உள்ளே வர்றதுக்குள்ளேயே ஒரு டைம் முழுந்துருச்சு. அம்மா போய் அம்மா ஏன்கிட்டே ஏன் வர பைத்திகா நாயே சரி கொஞ்ச நேரத்தில் ஆள் நல்லா கிளப்பிடுச்சு. வெளியே பார்த்து பயந்துட்டு சத்திய சோதனை. ஐயோ அப்பா இங்கே பாருங்கள், அங்கங்கே அடுத்தடுத்து சேர்ந்தா என்னால் விழுந்தா என்ன ஆகும் பாருங்க. இருக்கிறதே 5 அடி 50 கிலோ. ஆக்சுவலாக அங்கே வந்து புறா அதிகமாக இருக்குது, புறாவோட முட்டைன்னு நினைக்கிறேன். இது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு தெரில. பாவம் ஒரு குட்டி, சாரி கொஞ்சம் அநியாயமாக சாகரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு தெரில, பாருங்கள் நிறைய நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கு. ஓ ஜல்லடை, இந்த சளிப்பாங்கள ஜல்லடை அது பாருங்கள், அதுதான் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போட்டு எழுதியிருக்கு. என்னமோ போட்டு இந்த எலித்தொல்லி கருமம் வாய்ஸ் மொட்டை மாடிக்கே வந்துட்டேன் நான். கொஞ்ச நேரம் மூடிட்டு தான் இருங்களேன், உங்கள் ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் கீழே போனதுக்கப்புறம் கைஸ் மாடி ஆக்சுவலாக எனக்கு லைட் அடிக்க முடியாது, நல்லா ஃபோன் லைட்லேயே எடுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா முக்கியமாக இதுக்கு லைட் அடித்து தான் ஆகணும். இந்த பாருங்க ஏன் சொல்கிறேன் அதிகமாகவே இருக்கு, அதனால் கேமரா கொஞ்சம் கீழே தான் காட்டியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் மாடியில் மட்டும்தான், இங்கெல்லாம் லைட் அடிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அப்புறம் ரோட் சைடு அதனால் நான் வந்துருக்கேன், லைட் ஆஃப். ஆக்சுவலாக கீழே தான் அதிகமாக சவுண்ட் கட்டியிருக்காங்க, கீழே போகிறோம். இந்த மாதிரி குச்சியெலாம் தூக்கி போட்டிருக்காதீங்க, வெளில இருந்தால் முன்னாடி உருவமாக வந்து நில்லுங்க. சும்மா இந்த சீன்லாம் வேணாம், லைட் ஆஃப் பண்ணி நிற்கிறேன், முடிஞ்சால் என் பக்கத்தில் வந்து என் கூட பேசுங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்கே வேணாம் கைஸ், சுட்சிச்சப் சத்தம் கேட்குது. உங்களால் முன்னாடி வர முடியுமா? ஏதாவது ஆத்மாவுக்கு ஹெல்ப் வேணுமா? என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஏன் கிட்ட வரமானுக்கிறீங்க? நான் தான் லைட்டே கையில் வச்சுருக்கலையே. யாராச்சும் இருந்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். நான் மட்டும் தான் இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணுறேன், என் முன்னாடி வந்துட்டு இல்லைங்க. என்கிட்ட வாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை? ஓ நீ ஹிந்தியா?
கோன் கோன் கிதர் பிரதீப். ஓகே ஓகே பாரு பாரு உருவமா. கீழே ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. நான் கூப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணி கூப்பிட்டேன், நான் வரல. ஆ இல்லை உன்ன கூப்பிடல, கீழே நான் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று கூப்பிட்டேன். சுற்றி ஏதோ ஒரு கால் அடித்தரும் கால். ஆ லைட்டு இது அவ்வளோதான். ஆ ஆ உருவமா சரி ஓகே முடிச்சிட்டியா? மேலே முடிச்சிட்டியா? மேலே முடிச்சிட்டியா? கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஷார்ட் சர்க்யூட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தள்ளி கொலை பண்ணி போட்டாங்க. இதுக்குள்ள நான் போறேன்.